சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இதில் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பேர் உட்பட எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து கடந்த பத்து இல்லாத அளவுக்கு குறைவான மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட காலியாக உள்ள சிவில் சர்வீஸ் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி தேர்வு நடத்தியது இதன் நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நடைபெற்றது இதில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் ஆறரை லட்சம் பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரை பிரதான தேர்வு நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் பங்கேற்ற நேர்முக தேர்வுகள் கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நேற்று வெளியிட்டது இதன்படி நூற்று எண்பத்தி இரண்டு பெண்கள் உட்பட எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அகில இந்திய அளவில் மும்பை ஐஐடியில் பட்டம் பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த கனிஷ் கட்டாரியா முதலிடம் பிடித்துள்ளார் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள ஸ்ருதி ஜெயந்த் இந்திய அளவில் ஐந்தாம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார் இதேபோல் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிகம் இருப்பதாக கூறப்படும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தாண்டேவாடாவைச் சேர்ந்த நம்ரதா ஜெயின் தேசிய அளவில் பனிரெண்டாம் இடம் பிடித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது பேர் தேர்வாகியுள்ளனர் இதில் தேசிய அளவில் இருபத்து மூன்றாம் இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் ரிஷப் என்பவர் பெற்றுள்ளார் இந்திய அளவில் நாற்பத்து ஒன்பதாவது இடத்தையும் தமிழக அளவில் இரண்டாவது இடத்தையும் ரெஜினா மேரி பிடித்துள்ளார் தேசிய அளவில் எழுபத்து ஒன்பதாவது இடம் பெற்றுள்ள அபிஷேக் தமிழக அளவில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் சிறு வயது முதலே ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவு நனவாகியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் தமிழக அளவில் மூன்றாம் இடம் பிடித்த அபிஷேக் கடின உழைப்பும் தொடர்ந்து சமூகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை உற்று நோக்குவதும் இந்த தேர்வுக்கு தயார் செய்ய பெரிதும் உதவியது என்கிறார் அபிஷேக் பல வருட கனவு எனக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஐஎஸ் ஆன தான் ஆசை மாதிரி என்னோடய தேர்ட் அட்டெம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ல இன்டர்வியூ வரைக்கும் போக முடிஞ்சு பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் வந்துச்சு அப்புறம் திருப்பி அட்டம் கொடுக்கணும்னு எழுதினேன் நான் படித்த சங்கர் ஏஎஸ் அகாடமி என்னுடைய பேரண்ட்ஸ் எங்கள் அம்மா கூட இருக்காங்க அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஸ்கூல் அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருந்துச்சு இந்த இதன் மூலமாக கடவுளோட அருள் மூலமாக இந்த எக்ஸாம் இப்போ ஆல் இண்டியா செவன்டி நைன் ரேங்க் வாங்க முடிஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தொடர்ந்து மூன்றரை ஆண்டுகள் உழைத்ததன் பலனாக வெற்றி சாத்தியமானதாக இந்த தேர்வில் நானூற்று பதிமூன்றாவது இடத்தை பிடித்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த தருண்குமார் தெரிவித்துள்ளார் இந்த எக்ஸாம் எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு முக்கியமாக ஹார்ட் ஒர்க் எவ்வளோ முக்கியம் லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம நல்லா மெனக்கிடணும் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்மளுக்கு இது முக்கியன்றது நம்ம இருபத்தி நாலு முதலாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட முயற்சி அது ரொம்ப முக்கியம் நம்ம நல்ல முயன்றால் நம்மளால சாதிக்க முடியும் தற்போதைய நிலையில் அகில இந்திய அளவில் நூற்று எண்பது ஐஏஎஸ் நூற்று ஐம்பது ஐபிஎஸ் உள்ளிட்ட எண்ணூற்று பனிரெண்டு இடங்கள் காலியாக இருப்பதாகவும் இந்த பணியிடங்களில் தற்போது தேர்வு செய்யப்பட்டவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் யூ அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இருந்து இந்த ஆண்டில் மிக குறைவான அளவிலேயே மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டு நாற்பதற்கும் குறைவானவர்கள் உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைவு என்றும் கல்வியாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு தேர்வான தொள்ளாயிரத்து தொன்னூறு பேரில் தமிழகத்தில் இருந்து மட்டும் நாற்பத்து இரண்டு பேர் தேர்வானது குறிப்பிடத்தக்கது